ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம்மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம நன்னாரி சர்பத் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பாப்போமா, அதுவும் சுகர் இல்லாம எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்றதுக்கும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் ஆகிறதுக்கும் மறந்துடாதீங்க. நன்னாரி வேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுல 200 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் பெருசு சின்னதுமா இருக்கும். மிக்சியில போட்டு இதை பொடிச்சோம்னா மிக்சி பிளேடு வந்து உடஞ்சு போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சின்ன கல் வச்சு இதை நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒல்லியா இருக்கிற வேரெல்லாம் இடிக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் தடியா இருக்கிற வேரை மாத்திரம் இடிச்சு எடுத்துக்கோங்க. இதை 2-3 தடவை நல்லா தண்ணியில கல் மண்ணு போக அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நைட் ஃபுல்லும் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்புல வச்சு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நன்னாரி வேர் நம்ம ஊற வச்சது ஊறி ரெடியா இருக்கு. இதை இப்போ ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இதுல கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு தண்ணி இருக்கு. இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் அளவுக்கு வேர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி. இப்ப அடுப்பு ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடலாம். 10-15 நிமிஷம் நல்லா அந்த சாறு இறங்குற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கலாம். 15-20 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்லா அந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்ப இதை இறக்கி வடி கட்டிக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா வடி கட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடி கட்டின வேரோட இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இதையும் வடி கட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்ப நன்னாரி பொடியாவும் கடைகள்ல கிடைக்குது, அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்க அப்படியே போட்டு கொதிக்க வச்சு 1 தடவை இறக்கிக்கிட்டா போதும். இந்த மாதிரி வேர்ல நம்ம பண்றப்ப அதுல இன்னும் எசன்ஸ் இருக்கும். சோ இன்னும் 1 தடவை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கிட்டோம்னா ஃபுல் எசன்ஸும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணியோட கலர் மாறுற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கி இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெள்ள தண்ணியையும் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த நன்னாரி வேர் ஜூஸையும் ஒன்னா கலந்துக்கலாம். இப்போ இதை திரும்ப அடுப்புல ஏத்தி நல்லா கொதிக்க வைக்கலாம். 1 கம்பி பாகு பதம் வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட போறோம். ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி 1 கம்பி பாகு பதத்துக்கு வந்துடும். இப்படி எடுத்து தூக்கி பார்த்தீங்கன்னா பாருங்க, அழகாக 1 கம்பி மாதிரி விழுது பார்த்தீங்களா. கொஞ்சமாக இப்படி எடுத்து கைக்கு நடுவில் அப்படி வச்சு பார்த்தீங்கனாலும் 1 கம்பி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா நம்மளோட நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை இறக்கி எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சிரப் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்ல காய வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 6-8 மாதம் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட நன்னாரி சிரப் தயார். நன்னாரி ஜூஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. இதில் 2-3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் உங்கள் சுவைக்கு ஏற்றபடி நீங்கள் இதில் கலந்துக்கலாம். இந்த சிரப்பை சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தா நம்மளோட நன்னாரி சர்பத் தயார். இப்போ நம்மளோட ஹோம்மேட் நன்னாரி சர்பத் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும் நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட மற்ற 2 சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர், ஹாப்பி ஹோம் மேக்கர் கோலம் 2 பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்றேன். அதோட லிங்க் எல்லாம் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.